இங்கே நம்முடைய புசலமட்டியில் தேசியமும் தெய்வீகமும் இரு கண்களாக கொண்ட தெய்வீக திருமகனார் அவருடைய திருவுருவ சிலைக்கு அருகிலேயே தேவர் தந்த தேவரைய மூக்கியா தேவர் அவர்களுக்கு வெண்கல திருவுருவ சிலையை அரசாணை பெற்று நான் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கிற பொழுதுதான் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக அந்த கோப்பிலை உடனடியாக அங்கே அமைக்க வேண்டும் என்று ஒரு நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்தார்கள் என்பதையும் இந்த பகுதி மக்கள் நன்றாக அறிவார்கள். பெருங்காமநல்லூரிலே 5 ஏக்கர் நேற்றைய தினம் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தினோம். 5 ஏக்கரிலே 1.5 கோடி நிதி ஒதுக்கீட்டிலே பெருங்காமநல்லூரிலே வீர தியாகிகள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய கைரேகை சட்டத்தை எதிர்த்து தங்கள் உயிரை துச்சமென இந்த தாய் மண்ணுக்காக தமிழ் மண்ணுக்காக உரிமைக்காக அந்த உயிரையும் கொடுத்த அந்த தியாகிகளுக்கு வீர தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தினோம். இந்த பெருமையெல்லாம் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் இந்த மக்களுடைய இந்த புண்ணிய பூமியினுடைய புகழ் உலகெங்கும் எடுத்துச் செல்கிற வகையிலே தான் அந்த வரலாற்று சிறப்புமிக்க மணிமண்டத்தை அமைத்து கொடுத்தார்கள் என்பதையும் நான் இங்கே நினைவு கூற கடமை பெற்றிருக்கிறேன். நன்றி, வணக்கம். கட்சித்தேவிக்காக தொடர்பு கொடுத்தவர் இவர் தான். நினைவிடத்தில் ஆமாம், அதாவது கச்சத்தீவில் காங்கிரஸும் திமுகவும் தமிழகத்தினுடைய உரிமையை காவு கொடுத்த போது நம்ம உரிமை குரல் எழுப்பியதிலே முக்கிய பங்கு வகித்தவர் நம்முடைய தேவர் தந்த தேவர் ஐயா முக்கியா தேவர் என்பது வரலாற்று பதிவு, அது யாராலும் மறக்க முடியாது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவி இதய தேவ அம்மா அவர்கள்தான் இதை உச்ச நீதிமன்றத்திலே வழக்கிலே கொண்டு சென்றார். அதுவரை கடிதம் எழுதுவது போராட்டம் நடத்துவது என்ற நிலையை தாண்டி ஒரு உறுதியான நிலையான தீர்வு பெறுவதற்கு நிரந்தர தீர்வு பெறுவதற்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அம்மா எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது ஆளுகிற கட்சியில் முதலமைச்சராக வந்த பிறகு வருவாய்த்துறை தமிழ்நாட்டின் அரசினுடைய வருவாய்த்துறையும் அதிலே வாதியாக சேர்த்து கச்சத்தீவை மீட்க வேண்டும், அதிலே குறிப்பாக பெருவாரி வழக்கை அதற்கு முன்னுதாரணமாக கொடுத்து இந்திய தேசத்தினுடைய ஒரு பகுதியை அது நாடாளுமன்றத்திலே சிறப்பு சட்டம் இயற்றாமல் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்தாமல் அதை நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் அது செல்லாது என்பதை பெருபாரி வழக்கை அந்த முன்மாதிரியாக கொடுத்து அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் காங்கிரஸும் அது செய்த துரோகத்தை மீனவர்களும் தமிழக மக்கள் மறக்க மாட்டார்கள். அதிலே நம்முடைய இந்த புண்ணிய பூமியில் ஐயாவுடைய நினைவிடத்தில் நாம் நின்று பேசுகிறோம். குரல் கொடுத்ததிலே ஒரு தனி முக்கியத்துவம் ஐயா தேவரந்த தேவர் ஐயா முக்கிய தேவருக்கு உண்டு என்பதை இளைய சமுதாயத்திற்கும் நன்றாக தெரியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படிங்க நாடாளுமன்றத்தில் மறுபடியும் குரல் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? தொடர்ந்து அதிமுகவினுடைய இதே வந்து கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை முடிவு. இது அது இந்தியாவினுடைய ஒரு பகுதி, அது நம்முடைய மீனவர்களுக்கான ஒரு பகுதி, அதை நாம் தாரை வார்த்ததை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை சட்டசபையில் அம்மா பலமுறை செய்திருக்கார். அதைத்தான் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அம்மாவின் வழியிலே போராடி கொண்டிருக்கிறார். நிச்சயம் நல்ல ஒரு செய்தி கிடைக்கும். நன்றி, வணக்கம். அதுதான் நான் சொல்கிறேல்ல, அதாவது இரட்டை இலை என்பது அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தது, அவர்களுக்கு அடையாளம் கொடுத்தது, முகவரி கொடுத்தது, விலாசம் கொடுத்தது. இன்றைக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெறுவது அதற்காக அந்த சின்னத்தை அவர்கள் இதயத்திலிருந்து தூக்கி எறிந்து விடலாம் என்று அவர்கள் நினைத்தாலும் அவருடைய மனசாட்சி அதுவே அதுக்கு சாட்சியாக இருக்குது என்பதற்கு தான் நேற்றைய காட்சி. அவருடைய மனசாட்சி அதுக்கே சாட்சியாக இருக்குது என்பது தான் நேற்றைய காட்சி. இரட்டை இலையிலே அவர் வந்து வாக்கு சேகரித்திருக்கிறார். இதுதான் நிலைமை. ஆகவே ஒரு நிலைப்பாடை நாம் நினைத்தவுடன் மாற்ற முடியாது, அது மனித இயல்புக்கு எதிரானது என்பதற்கு அந்த பிரச்சாரமே ஒரு சாட்சியாக இருக்கிறது. ஆகவே அவர் என்ன நியாயப்படுத்தினாலும் இந்த பதவிக்காக அவர் நிலைப்பாடை மாற்றிக்கொள்வதை தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை, மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.